www.cinemanew.in. தமிழகத்தில் முதல் முறையாக ஆண் திருநங்கை திருமணம் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டது. தூத்துக்குடி தலாமுத்து பகுதியில் உள்ள தாய் நகரை சேர்ந்தவர் பா அருண்குமார், வயது 23. டிப்ளமோ படித்து வரும் இவருக்கும் தூத்துக்குடி வாவுசி கல்லூரியில் பிஏ ஆங்கில இலக்கியம் படித்து வரும் 21 வயதான பி ஸ்ரீஜா என்ற திருநங்கையும் காதலித்து வந்துள்ளனர். இதையடுத்து இருவரும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 31 தூத்துக்குடி சிவன் கோயிலில் திருமணம் செய்ய வந்தனர். ஆனால் இந்த திருமணம் சட்டப்படி ஆணும் திருநங்கையும் திருமணம் செய்யக்கொள்ள முடியாது என்று கூறி இவர்களது திருமணத்தை பதிவு செய்ய கோவில் நிர்வாகம் மறுத்துவிட்டது. அதன்பின் போலீசார் தலையிட்ட பெயரில் அங்கிருந்த சந்ததி முன்பு தாலி மட்டும் கட்டி கொண்டனர். இதையடுத்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தை இருவரும் அணுகினர். ஆனால் அங்கும் அவர்களது திருமணத்தை பதிவு செய்ய மறுத்துவிட்டனர். மாவட்ட ஆச்சாரியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தித்து முறையிட்டும் எந்த தீர்வும் ஏற்கவில்லை. இதனால் அடுத்த கட்டமாக தங்களது திருமணத்தை பதிவு செய்ய உத்தரவிட்டு கோரி உச்சநீதிமன்றத்தில் மதுரை கிளையில் இருவரும் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் G.R. சுவாமிநாதன், திருநங்கையும் சக மனிதர்கள்தானே, எனவே அவர்கள் திருமணத்தையும் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். அதன்படி அருண்குமார் ஸ்ரீஜா திருமணத்தை தூத்துக்குடி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் இணைய சற்பதிவாளர் விஜயா நேற்று பதிவு செய்தனர். அங்கு இருவரும் மாலை மாற்றி மோதிரம் அணிந்து கொண்டனர். அருண்குமார் ஸ்ரீஜா கூறும் பொழுது, தமிழகத்திலேயே முதல் முறையாக ஆண் திருநங்கை திருமணத்தை அரசு அங்கீகரித்து பதிவு செய்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என கூறியுள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.